ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைத்தாமா காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயின் வந்து வேர்ஷன் 1லேருந்து வேர்ஷன் 2க்கு வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வேர்ஷன் 2வோட ஃபியூச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வேர்ஷன் 2 பற்றி நிறையா பேர் வந்து என்கிட்ட டெலிகிராமில் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் சைத்தாமா ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவே சிக்னல் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைத்தாமா டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து மே மந்த் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த டோக்கனில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமான ப்ராஃபிட்டில் இருந்திருப்போம். ஸோ இந்த காயின் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நவம்பரில் வந்து ஒரு ஆல் டைம் ஹை போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னுமே வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து வேர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து வேர்ஷன் 2க்கு மாறுறதுக்கான ரீசன் பார்க்கலாம். அதாவது வேர்ஷன் 2க்கு மாறுறனால இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடட் செக்யூரிட்டி. இந்த ஆடட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஷன் 1 விட வேர்ஷன் 2க்கு வந்து செக்யூரிட்டி லேயர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. வேர்ஷன் 1 விட வேர்ஷன் 2 வந்து அதிகமாக வந்து செக்யூரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்து பெனிஃபிட்டாக வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆடட் செக்யூரிட்டி பற்றி பேசிட்டோம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மீம் நோ மோர். அதாவது இனிமேல் இந்த காயின் வந்து மீம் காயின் இல்லை. ஸோ இது வரைக்கும் வந்து சைத்தாமா ஐனு அப்படின்ற நேமில் வந்து இருந்தாங்க. இனிமேல் வந்து ஐஎன்யு அப்படின்றத வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ லோகோலையும் சரி நேம்லேயும் சரி இதை வந்து ஐஎன்யு அப்படின்றத கட் பண்ணிடுவாங்க. இனிமேல் சைத்தாமா அப்படின்றது யூட்டிலிட்டி டோக்கனாக மாறிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த டோக்கன் வந்து மீம் காயின் கிடையாது. இவங்களோட சப்ளைவை குவாட்ரில்லியனில் இருந்து பில்லியன்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோட ஃப்ரெண்ட்லி டோக்கனாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரெண்ட்லி டோக்கன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு காயின் லிஸ்ட் பண்ணும்போது பேர்ன் அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஸோ இதெல்லாம் ஆட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான் வேர்ஷன் 1 வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதனால் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சினால ஈஸியாக வந்து சைத்தாமா டோக்கனை வந்து லிஸ்ட் பண்ண முடியல. ஸோ அடாப்டும் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து வேர்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரெண்ட்லி டோக்கனாக இருக்குது. ஸ்டி இதில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹாட்டர் பர்ன் மெக்கானிசம் அப்படின்றத வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போது அதுவாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து பர்ன் பண்ணிகிட்டே வரும். நம்ம வந்து வேர்ஷன் 1 சைத்தாமா டோக்கனை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைபர் பேர்ன் அப்படின்ற ஒரு மெக்கானிசமை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே இதை வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹைபர் பேர்ன் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபிட் டு ஃபேஸ் தி ஃபியூச்சர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஏதாவது வந்து யூஸ் கேஸ் வந்தது அப்படின்னா இந்த வேர்ஷன் 2 வந்து நம்ம வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ஃபிட் டு ஃபேஸ் தி ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிறத முடிஞ்சளவு நான் வந்து ஷார்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த சைத்தாமா ஐனோ வேர்ஷன் 2 டோக்கனாமிக்ஸ் அப்புறம் சப்ளை பற்றி பார்க்கலாம். சைத்தாமா ஐனோவுக்கு டேக்ஸ் வந்து வேர்ஷன் 2 டேக்ஸ் வந்து 5%. ஸோ அதில் பேர்னிங்கில் இருந்து 1.2% கிடைக்குது. ப்ராஜெக்ட் ஃபண்டிங்கில் இருந்து 1.7% கிடைக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லிக்விடிட்டியிலிருந்து 1% வந்து கிடச்சிட்ருக்கு. கம்பேரிசன் பார்க்கலாம். சைத்தாமா வேர்ஷன் 2 அதர் டோக்கன்ஸுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கலாம். இது சைத்தாமா வேர்ஷன் 2 5% வந்து டோட்டல் டேக்ஸு. மற்ற டோக்கன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 18% வரைக்கும் டோட்டல் டேக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபண்டிங் டேக்ஸ் வந்து 1.75% இருக்குது. மற்ற இதில் வந்து அப் டு 10% வந்து மார்க்கெட்டிங் டேக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலராக வந்து சைத்தாமா வேர்ஷன் 2 பேர்ன் ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதே இது மற்ற டோக்கன்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோ பேர்ன் அண்ட் ஆட்டோ பேர்ன் மெக்கானிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சைத்தாமா வேர்ஷன் 2 100 பில்லியன் வந்து டோட்டல் சப்ளைவாக இருக்குது. அதில் சர்க்குலேட்டிங்கில் 43 பில்லியன் இருக்கும். ஸோ பேர்ன் பண்ண போகிறதா வந்து இவங்க வந்து ஒரு 57 பில்லியனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ஷன் 2 வந்து லான்ச் ஆன அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 57 பில்லியனை வந்து பேர்ன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க.
நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து சைதாமா வேர்ஷன் ஒன்று ஹோல்டு பண்ணுறேன் ப்ரோ, என்கிட்ட வந்து சைதாமா வேர்ஷன் 2 வந்து அதுவாக வந்துருமா? ஸோ சைதாமா வேர்ஷன் ஒன்று நான் ஹோல்டு பண்ணேன். ஸோ அதோட வேல்யூ வந்து மைக்ரேட் ஆகும்போது சேஞ்ச் ஆகுமா, குவான்டிட்டி வந்து அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா, அந்த மாதிரி நிறையா பேர் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து மேபி வந்து அதிகமாகலாம் இல்லைனா கம்மியாகலாம், பட் வந்து வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிடி வந்து பிடிடி ஓல்டுலேருந்து பிடிடி நியூக்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை, டோட்டல் சப்ளை எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணது எப்படி அப்படின்னா 1:1000 அந்த ரேஷியோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு டோக்கன் ஹோல்டு பண்ணவங்களுக்கு 1000 டோக்கனாக வந்து மாறிடும். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து எந்த ரேஷியோவில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க வந்து சப்ளையை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஈவன் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமானாலும் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிடிடி வந்து மைக்ரேட் ஆகும்போது அவங்க வந்து என்றைக்கு வந்து மைக்ரேஷனை சொல்லியிருந்தாங்களோ அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் மைக்ரேட் ஆகிடுச்சு. ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க, ட்ரேட் அண்டு வித்ரா வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 weeks எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து மைக்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து சைதாமா ஹோல்டு பண்ணாலும் அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து மைக்ரேட் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வந்து சைதாமா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் உள்ளதான் மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைதா செயின் பற்றி பேசியிருந்தோம், சைதா சேஃப் பற்றி பேசியிருந்தோம், சைதா ரியாலிட்டி, சைதா பே பற்றி பேசியிருந்தோம், நிறையா இது பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதில் உள்ளது தான் இதில் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. வேர்ஷன் 2 வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவை எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.